துளசி இதை நார்த்தில் பிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நமக்கு சளி காய்ச்சல் இருமல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போவோம், டாக்டர் டேப்லெட்டும் டானிக் எழுதி தருவார், அதை வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி தேவலோகத்தில் தெய்வத்துக்கு சளி காய்ச்சல் இருமல் அப்படின்னா அவங்க தேவ தூதர்களை பூமிக்கு அனுப்பி துளசியை தான் மருந்தாக கொண்டு போய் சாமிக்கே கொடுப்பாங்களாம். துளசி ஒரு தேவ மருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஹிந்து யுகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, இந்த துளசியை மனிதர்கள் சாப்பிட்டா என்னாகும், இந்த துளசி உள்ளே போய் சளியை ஒட்டச்சி வெளியே அனுப்பும், அடுத்து இது நம்மளோட பாடியில் இருக்க பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும், அதனால ரத்தம் ஒவ்வொரு செல்லுக்குமே பாஞ்சு ஒவ்வொரு உறுப்புமே அதை நியமப்படி ஆரோக்கியமாக வேலை செய்யும், அடுத்து இதை ஹெப்படோ ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது இதை ஈரலை பலப்படுத்தும். அப்படியாப்பட்ட மருத்துவ குணங்கள் வாய்ந்த தேவலோக மருந்தை நாங்கள் இந்த ஹெர்பல் பூஸ்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம்.